வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஊரை வந்து சுற்றி காமிக்க போகிறேன். இது ஒரு அழகான வில்லேஜ் இல்லை ஒரு டவுன் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக வந்து ஸ்னோ பெஞ்சிருக்கு. நான் எடுத்த வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா லைட்டாக அந்த ஃப்ராஸ்டெல்லாம் வந்து செட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ. பாருங்க தர வந்து எப்படி வந்து அந்த ஸ்னோ வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். ப்ராப்பரான ஷூ போட்டு நடக்கலை அப்படின்னா வலிக்கி விழுந்துருவோம். ஆக்சுவலி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்குது. நான் அது காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட் போகணும். இப்போ நம்ம ரைட் சைட் போகலாம். இங்கே வந்து பில்டிங்ஸ்லாம் இருக்கும். பட் இங்கே நமக்கு தேவையான கடை எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டி சலான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கஃபேஸ் அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாமே இங்கே இருக்கும். பட் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சும்மா கட்ட போகிறேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல தெரியாதவங்களுக்கெலாம், லைக் இங்கே ஒரு ஸ்மால் டவுன் இல்லை வில்லேஜ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான். ஸோ போகலாம், நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே ஒரு வாக் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அந்த ரோடு ஒன்று போதில் ஸ்ட்ரைட்டில் அங்கே தான் போக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 4 மணி தான் ஆகுது. பட் இப்போ செம்ம கோல்டாக இருக்குது. அதனால் வின்டர் சீசன் இல்லையா, எவ்வளோ டிகிரிஸ் மேபி ஒரு 6 or 6 below இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் செம்ம கோல்டாக இருக்குது. இப்போ நான் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது. யூகேல நிறைய இருக்கும். ஆனால் இது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆனால் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து 60 pence ஒரு கால் பண்ணுறதுக்கு காசே நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ கால் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய பில்டிங்ஸ் வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங்ஸ். ஆக்சுவலி லைக் 15th century அந்த மாதிரி கட்டினது அதெல்லாம் கூட இங்கே இருக்கும். இப்போது இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, மேலே கூட நிறைய சிம்னி வச்ச மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக பழைய பில்டிங்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப். இங்கே எல்லா ஊர்லேயும் வந்து தெருவுக்கு ஒரு பப் இருக்கும், மோர் தென் 1 கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து லாக்டவுனால் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப பழைய காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்க இல்லையா, அதை விட ரொம்ப பழசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் வந்து காட்டன்ஸ் பார். க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரென்ஃப்ரூ ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் சென்டர். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் அதுக்கப்புறம் ஜிம் சானா அதெல்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க ஏன்னா கோவிட்னால் பார்த்தீங்களா. இது வந்து ரென்ஃப்ரூ சோஷியல் ஒர்க் சென்டர். அதில் வந்து ஐ அண்ட் ஆர் எல்லாம் காணும். ஸோ இந்த ரென்ஃப்ரூ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் லைக் ரொம்ப வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஸ்மால் டவுன். இதுக்குன்னு தனியாக கவுன்சில்லாம் இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த டவுன் சென்டர் போடுறதுக்கு உள்ள ரோட், ஒரு ரோட் தான். ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்காக சும்மா சின்ன சின்ன லைட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க சைடில். அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ரென்ஃபூ டவுன் சென்டர்லேயே ரொம்ப பெரிய பில்டிங். ஐ திங்க் அது வந்து கவுன்சில் பில்டிங்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல வியூ பாருங்க. இங்கே வரிசையாக எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனர் ஷாப்பு. அதுக்கப்புறம் இது ஒரு பியூட்டி சலூன். இந்த சைடு ஃபுல்லாகவே நிறையா பியூட்டி சலூன் தான் இருக்கும். இந்த நெயில்ஸ் பண்ணுறதுக்கு நெயில் சலூன் அதெல்லாமே இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கெஃபேஸ் எல்லாம் இருக்கும். நம்ம பக்கத்தில் வர வர அந்த கவுன்சில் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பெருசாக தெரியுது பாருங்கள். இதுதான் இதோட லேண்ட்மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு கெஃபே இருக்குது, கெஃபே சூ. ஐ திங்க் அது இட்டாலியன், இட்டாலியனா இல்லை ஃப்ரெஞ்சான்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ திரும்பி போகலாம். இங்கே அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இது வந்து இன்னொரு பப்பா, நோ பிச்சர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்ட்ரைட்டில் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் என்னோடய பழைய வீடியோவில் வந்து கிளாஸ்கோ சிட்டி சென்டரில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் காமிச்சிருந்தேன். இங்கேயும் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் வச்சுருக்காங்க, பட் அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. க்ளோஸ்அப்பில் போயிட்டு காமிக்கிறேன், அழகாக இருக்குல்ல. அப்படியே நம்ம ஒரு டேர்ன் பண்ணி ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ தெரியலையே, வெயிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, தெரியுதா? ரொம்ப குட்டியாக தெரியுது. நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரென்ஃபூ டவுன் சென்டர். வேணா முன்னாடி எப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நடந்து யார் வீட்லையாவது ஏதாவது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஸ்மால் டவுன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிலலாம் இருந்தோம் அப்படின்னா எப்படின்னா ரொம்ப சத்தமாக இருக்கும் இந்த வீக்கெண்ட் டைம்லலாம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலலாம். எங்கள் சைடில் இந்த பிளான்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது கூட அழகாக இருக்குது. விண்டர்லேயும் தாங்குற மாதிரி ஏதோ ஒரு பிளான்ஸ், என்னன்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம ஊர் பாம் ட்ரீ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அதாவது இந்த பனை மரம்லாம் இருக்குங்கள அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் இருக்கிற ட்ரீஸ் மேலெலாம் அவங்க வந்து லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அழகாக. அது ஆக்சுவலி வரிசையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போய் அங்கேருந்து பார்க்கலாம். அது கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ மேலெலாம் அவங்க லைட்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது ஐ திங்க் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் நான் பார்க்கவே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். நான் இப்போ சர்ச்சுன்னு சொன்னேன்ல, அது சர்ச் கிடையாது, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே இந்த பேய் படத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது, பேய் பங்களா மாதிரி இருக்குது. எனிவேஸ் ஓகே, ஸோ நம்ம இப்போ திரும்பி போகலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் என்னோட வீடு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெருசாக எதுவும் இருந்திருக்காது. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், லைக் இங்கே ஸ்மால் டவுன் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்மால் டவுன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, லைட்டிங் சரியில்லை, அதனால ஒரு மாதிரி தெரியுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.